இதிலிருந்து நாம் சிலவற்றை பார்க்கிறோம் இன்னும் பார்ப்பதற்கு நிறைய இருக்குது அடுத்த தொடராக நான் அதை உருவாக்கி மீண்டும் அதை பற்றி நான் பேச வருவேன் இன்றைக்கு இந்த தொடரோட இறுதி செய்தி திருமணம் என்று நாம் இருவருக்கு செய்தாலும் இரண்டு குடும்பங்களும் இரண்டு குடும்பத்து உறவுகளும் சுற்றமும் வந்தமும் அதில் இணையும் நீ நல்லா பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் கிராமங்களில் திருமணம் நடக்கும் பொழுது அந்த கிராமமும் இந்த கிராமமும் அந்த ஒரு திருமணத்தினாலே ஒன்றுபடும் நிறைய உறவுகள் நட்பு வட்டம் எல்லாமே பெருசாகும் அது ரொம்ப ஆரோக்கியமான திருமணங்களின் விளைவாக அதை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முந்தைய காலங்களிலே இரண்டு நாடுகள் திருமணத்தின் வழியாக இணைவார்கள் பலவிதமான ஒப்பந்தங்களும் உறவுகளும் நன்மைகளும் அதில் விளையும் ஆனால் இன்றைக்கு நாம் பார்த்து வருகிற இந்த தலைமுறையின் குடும்ப வாழ்க்கையில் உறவு சிக்கல் என்பது ரொம்ப பெருசாக இருக்குது யாரொருவரோடும் கூட இணைந்து போக ஒத்து போக முடியாத அளவுக்கு நம்முடைய மனநிலை ஒரு விதமான மாற்றத்தை அடைந்திருக்கிறது இதை வருத்தத்தோடு தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கு அனுபவிக்க வேண்டியிருக்கு உறவுகளின் கூட்டு சேர்க்கை தான் குடும்பம் ரெண்டு குடும்பம் இணையுது இரண்டு உறவுகள் இணையுது அதில் நெருக்கமான உறவுகள் ஒரு வட்டமாகவும் தூரத்து சொந்தங்கள் ஒரு வட்டமாகவும் இருக்கும் அன்றாடும் பழகி புழங்கும் உறவாக இந்த ரெண்டு வீட்டுக்குள்ள கூட்டு குடும்பமாக இருந்தால் அப்படி இல்லைன்னா கணவன் மனைவியாக தனித்து சென்று ஒரு குடும்ப வாழ்க்கையை தொடங்கி அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை கட்டமைப்பாங்க இன்றைக்கி பெரும்பாலும் அப்படி தான் இருக்குது தாத்தா பாட்டி இல்லை ரெண்டு பக்கத்துலேயும் ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயத்தை என்ன பார்க்குறோன்னா வெளிநாடுகளில் போயிட்டு வாழ்க்கையை தொடங்கி வாழும் குடும்பங்கள் மட்டும் தாத்தாவையோ பாட்டியையோ அவங்க பிள்ளையை பார்த்துக்கிறதுக்கு வரவழைச்சிடுறாங்க ஒரு பக்கம் அது சந்தோஷமாக இருந்தாலும் கூட இந்த பேபி சீட்டர் சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த வேலைக்கு தான் அவங்க போகிறாங்க ஏன்னா அந்த தாத்தா பாட்டியால் அந்த தேசத்தில் வெளியில் போய் மனுஷரோட பழகெல்லாம் முடியாது அவங்களுக்கு அது பழக்கமும் இல்லை அது வரவும் வராது ஆனாலும் கூட மகன் மகள் பேரப்பிள்ளைகள்ன்றதுனால அதை பெருசாக்கி மற்றதை அவங்க சின்னதாக்கி அதற்குள் ஒரு மகிழ்ச்சியை திருப்தியை அடைகிறாங்க இருக்கட்டும் நல்லது தான் இதில் கணவன் மனைவியாக இணைந்து வாழ்க்கையை தொடங்கிய அவர்களுக்கு சில அபிப்பிராயங்கள் சமுதாயத்தால் குடும்பத்தால் திணிக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேனே மாமியார் அப்படின்ன உடனேயே சித்தரிக்கப்பட்ட அனுபவங்கள் வழியாக சொல்லப்பட்ட கருத்துகள் என்ன மாமியார்னு உடனே ஒரு தாய் போல அன்பான அப்படியே தன்னை பாசத்தோடு பார்த்து கொள்ளக்கூடிய அப்படின்லாம் தோணவே தோணாது மாறாக ஒரே வார்த்தையில் முடிக்கணும்னா வில்லியை போல வில்லன் சொல்கிறாங்கல்ல வில்லி மாதிரி அப்படி தான் கதைகளோ அல்லது சமுதாயத்தில் பேச்சோ உங்கள் மனதிலேயோ திணிக்கப்பட்டிருக்கு பெரும்பாலும் உண்மையாக இருக்கிறதுனால இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அது என்னமோ தெரியல திருமண உறவில் மருமகன் மருமகள் என்று வரும்போது அதே தாய் அந்த மருமகனுக்கோ மருமகளுக்கோ எப்படி அவங்க மாறுறாங்க எப்படி அவங்க நடக்கிறாங்கன்றதை பார்த்தா ஒரு இரவில் ஏற்பட்ட மாற்றம் மாதிரி இருக்கும் ஒருவேளை மருமகனை கூட ஏற்றுக்கொள்வார்கள் மருமகள் என்று வந்துவிட்டால் அந்த இரண்டு பெண்களுக்கு இடையிலே ஒத்து போவது என்பது சொல்லுவாங்க ரொம்ப அரிது ரொம்ப அரிது அப்படி ஒருத்தர் இருந்துட்டானா உலக அதிசயம்னு சொல்லலான் வாங்க அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது எல்லா நாட்டிலையும் இப்படி தான் உலகம் முழுசும் அப்படி தான் அதனால் ஒரு யூனிவர்சல் சின்ரம் மாதிரி இந்த மாமியார் மருமகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்து இப்போது கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே திருமணங்கள் நடந்து வாழும்போது நாம் தேவருடைய பிள்ளைகளாக இருப்பதால் தேவா ஆலோசனை நமக்கு இருப்பதால் நாம் இதில் எப்படி நடந்துக்கணும் நிச்சயமாக சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த சேர்ந்த குடும்பங்கள் விரிந்து பறந்திருக்கிற அந்த குடும்பங்களோடு கூட நல்ல ஒரு சுமூகமான சமாதானமான வாழ்க்கையை வாழ முடியுமான முடியும் அதுக்கு சில அறிவு புத்தி விவேகம் நமக்கு தேவைப்படுது முதலாவது திருமண உடன்படிக்கையில் இணைந்தவர்கள் இருவருக்குமே ஒரு எண்ணம் வேணும் கத்தர் இணைத்து வைத்திருக்கிறார் அவ்வளோதான் கணவன் மனைவியாக உங்களை கத்தர் இணைத்து வைத்திருக்கிறார் ஏன்னா வ அப்படி தானே சொல்லுது தேவன் இணைத்ததை அப்படின்னு தானே சொல்லுது அதை நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் இல்லையா தேவன் இணைத்ததாக நீங்கள் இருவரும் கத்தருக்குள் நம்புவீர்களானால் குடும்பங்களும் இல்லையா அதில் அவர்களையும் ஏற்று அவர்களையும் ஒரு நல்ல எண்ணத்தோட நேர்மறையான எண்ணத்தோடவே ஏற்கனவே பயத்தோடு நடுக்கத்தோடு எப்படிலாம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி கற்பனைகளோட ஏற்கனவே கற்பனை கதைகள் எல்லாம் சீரியல் சீரியலாக பார்த்துட்டு அப்படியே ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு உருவத்தை நீங்களே மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த குடும்பங்களுக்குள்ளே நுழையக்கூடாது அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகுமல்ல கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருங்கன்னு தான் வசனம் சொல்லுது அதை ஒட்டி ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பதினான்கு முதல் சில வசனங்களை கவனித்தோம்னா அது பொதுவாக கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்குள்ளே என்று சொல்லப்பட்டாலும் அது அப்படியே நம்ம குடும்பத்துக்குள்ளே கூட வச்சு பார்க்கலாம் பாருங்களேன் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதியுங்கள் ஆசிர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள் ஒரு புதிய குடும்பத்தில் இணைந்தவுடனே அங்கே பிரச்சனை கருத்து வேறுபாடு சண்டை திடீரென்று மனம் கலங்கும்படியான அளவுக்கு ஒரு வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டோ ஒரு செயலை தவறாக புரிந்து கொண்டோ இப்படி துன்பங்கள் வரும் அப்போ அந்த துன்பப்படுத்துகிறவர் இன்னார் இன்னார்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட அவர்களை ஆசீர்வதிக்க அவளுக்காக ஜெபிக்க அவளுக்காக நன்மை செய்ய நம்முடைய மனதை எப்போவுமே தயாராக வச்சுக்கணும் பதினைந்து சந்தோஷப்படுகளுடனே சந்தோஷப்படுங்கள் அழுகிறவர்களுடனே அழுங்கள் இந்த பங்கு இந்த பங்களிப்பு குடும்பங்களுக்குள்ளே இருக்கணும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மட்டும் ஜாலியாக போயிட்டு வரணும்னா போய்ட்டு வந்துடுறது அவங்க துக்கத்தை விசாரித்து அவளுக்கு உதவி செய்யும்படி நாம் நாடுவதே இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்போது ஜென்ரல் ரூல் பாருங்களேன் நம்ம இப்படி இருக்கணும் குடும்பங்களுக்குள்ளே இப்படி இருக்கணும் அடுத்தது ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள் மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களையே புத்திமான்களாக எண்ணாதிருங்கள் இந்த ஏக சிந்தைனா என்னன்னா இது தான் சொல்கிறார் ஏக சிந்தைனா என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி நினச்சின்னு இருங்க என்ன இந்த ஒரே சிந்தனையை வச்சுக்கோங்க மேட்டிமையாக சிந்திக்க மாட்டேன் தாழ்மையாக நான் நடப்பேன் தாழ்மையானவர்களுக்கு நான் இணங்குவேன் என்னையே நான் புத்திமான்னு நினச்சிக்க மாட்டேன் மருமகள் நினைக்கணும் மாமியாரும் நினைக்கணும் ஆனால் பொதுவாக எப்படி நினைக்கிறாங்க நான் சீனியர் நான் வாழ்க்கையில் எவ்வளோ பார்த்துருக்கேன் அப்படின்னு மாமியார் நினைப்பாங்க இப்போ இருக்கிற மாடர்ன் ட்ரெண்டு எனக்கு தான் தெரியும் நவீன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதனாலே தகவல் அதிகம் நிறைந்த ஒரு புத்தி எனக்கு தான் இருக்குதுன்னு மருமகள் நினைப்பாங்க யங் ஜெனரேஷன் அதை விட இப்படி வந்துடுங்க ரெண்டு பேருமே ஒரு மனம் வந்துருங்க நான் புத்திமானு நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருவருக்கொருவர் கருத்துக்களை கேட்டு அதில் நிதானமாக கையால் கற்றுக்கொள்ளணும் அப்போ சண்டை சச்சருக்கு வாய்ப்பு இல்லை இரண்டு பேர் மட்டும் அல்ல திருமண உறவில் இணைவது இரண்டு குடும்பங்கள் மட்டும் அல்ல இரண்டு குடும்பங்களில் சார்ந்த உறவுகளும் சேர்ந்து இணைகிறோம் ஒரு புது குடும்பம் மட்டும் உருவாகல ஒரு புது சமூகம் உருவாகிறோம் எல்லாரும் அன்பின் கயிறுகளால் கட்டப்பட்டவர்களாக இருந்தால் நல்லது அங்கே சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் பதினேழு ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோகி மாணவிகளை செய்ய நாடுங்கள் ஒரு குடும்பத்துக்குள்ளே அவங்க இப்படி சொன்னாங்கல்லன்னு இன்னொன்று சொல்றது என்ன போட்டு கொடுத்தாங்கல்ல நான் போட்டு கொடுப்பேன்றது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும் நான் அவங்கள பழி வாங்க இது இப்படியே போயிட்டே இருந்தால் என்ன ஆகும் எந்த மனுஷனாலும் நமக்கு ஒட்டுறவாகவே இல்லாமல் கணவன் மனைவி அதுவும் ரொம்ப இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்ற மாதிரி ஒரு உறவாக இருக்கும் பிள்ளைகளுக்காக ரெண்டு பேரும் வாழ்ந்து நிற்பீங்க கணவன் மனைவியாக நீங்கள் வாழ போகிறதே கிடையாது இப்படி தான் நீங்கள் நிறைய குடும்பங்கள் நவீன குடும்பங்கள் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது ஒருவேளை அப்படி நீங்கள் நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா ஆமாம் அப்படி தானே இருக்குதுன்னு நீங்களே ஒத்துக்குவீங்க சுற்றிலும் பார்த்தாலும் சமூகத்தில் அப்படிப்பட்ட குடும்பங்களாகத்தான் இந்த தலைமுறையின் குடும்பங்கள் இருக்கிறது அவர்களை இணைப்பது நல்ல விஷயங்களாகவே இல்லை தற்காலிகங்கள் அவர்களை இணைத்து வைத்திருக்கிறது அதனால தான் சீக்கிரமாக பிரிய முடியுது அவங்களால் நிரந்தரங்களால் நாம் இணைந்திருக்க வேண்டும் ஸ்ட்ராங் பாண்ட் இருக்கணும் பதினெட்டு தான் சொல்கிறாரு கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் இல்லையா எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்க குடும்பங்களுக்குள்ளே இந்த இரண்டு இணைந்த குடும்பங்களுக்குள்ளே உறவுகளுக்குள்ளே சமாதானத்தை நம்ம விதைக்கணும் நான் என்ன பண்ணாலும் சமாதானம் வர்ற மாதிரி தான்ப்பா நான் பண்ணுவேன் என்ன பண்ணக்கூடாது அடுத்த வசனம் பாருங்கள் பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கத்த சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோவாக்கரைக்கு இடம் கொடுங்கள் அல்லது தேவனுடைய தீர்ப்புக்கு இடம் கொடுங்கள் பழி வாங்குதல் குடும்பத்தின் உறவுகளுக்குள்ளே மிகப்பெரிய பிரச்சனை என்னை கேட்டால் நான் கேட்பேன் என்ன நோகட்சியில் நான் நோகடிப்பேன் என்னை அவமானப்படுத்துன நான் அவமானப்படுத்துவேன் எனக்கும் ஒரு காலம் வரும் நான் அப்போ வச்சுக்குவேன் இப்படியே போயிட்டே இருக்கும் அதனால் என்ன ஆகிடும்னா நிரந்தரமாக பிரிஞ்சுருவோம் நிரந்தரமாக ஒட்டுறவு இல்லாமல் தூரமாகி விடுவோம் அதில் என்ன நடக்கும் அதை ஒன்றா இணைஞ்சி சேர்ந்து வலிமையாக வாழ வேண்டிய அந்த குடும்பம் அதனுடைய கௌரவம் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும் போலியானதையும் தற்காலிகமானதையும் பெருமை பேசி கொண்டு நாம் அப்படியே உலகத்தில் வாழ்ந்து முடிப்போம் இதற்காகவா நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் தேவ குடும்பமாக இருக்கிறோம் ராஜ்யத்தின் குடும்பத்தில் இப்படி இருக்கணும் இப்படி தான் வாழணும்னு இருக்கு இல்லையா அதை பற்றி ஒரு புரிதல் நமக்கு வேணும் தவறுகளை ஒத்துக்கொள்ளணும் நம்மை திருத்தி கொள்ளணும் நஹோமி ரூத்து மாமியார் மருமக தானே அவங்க அந்த மருமகளோட நல்ல எண்ணங்கள் தான் அந்த மாமியாரை இவளை ஏற்றுக்கொள்ள வைத்து இவளோடு ரொம்ப அழகாக ஒரு தாய் போல வாழ முடிஞ்சது எந்த அளவுக்கு அந்த மருமகளாகிய ரூத் தன் இருதயத்தை இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கல்லறை வரைக்கும் உம்மை விட்டு பிரியாமல் உம் இனம் உம் குடும்பம் உம் தேவன் உம் புதைக்கும் இடம் வரைக்கும் எனக்கு ஒன்று தான் அப்படின்ட்டாங்க அப்படி ஒரு முடிவை மருமகள் எடுத்தால் பிரச்சனையே இல்லை கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே தைரியமாக நம்ம அப்படி இருக்கணும் தேவனுடைய கருத்தில் அவருடைய வல்லமைக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுத்து அவரை நம்பி நம் நம்பிக்கையோடு கூட நடக்கணும் எப்பொழுதுமே குடும்பங்களும் உறவுகளும் எல்லாமே இருந்தாலும் அந்த கணவன் மனைவி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளவோ பேசவோ பதில் கொடுக்கவோ பதில் செய்யவோ கவனமாக இருக்கணும் இணைந்து செய்யணும் அப்போ தான் திடீர்னு ஒருத்தர் கவனிக்காத ஒரு தவறை இன்னொருத்தர் சொல்லுவார் இன்னொருவர் பார்க்காத ஒரு பக்கத்தை இன்னொருத்தர் சொல்லுவார் அப்போ கணவன் மனைவியாக சேர்ந்து தான் நாம் அதை செய்யணும் முடிவெடுக்கணும் நடக்கணும் மத்திய ஏழாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் குற்றவாளியாக தீர்ப்பது குற்றம் தீர்ப்பது குற்றம் பார்ப்பது எதையுமே குற்றமாகவே பார்த்து விமர்சிப்பது குடும்பங்களுக்குள்ளே ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் அப்போ தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நாம் நம்ம கண்ணு சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவில் நாம் ஹம்பலாக நடக்கணும் அப்போ எத்தனை முறை அவங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களே புரிஞ்சுக்க மாட்டாங்களா அந்த பொறுமை அந்த நிதானம் நமக்கு தேவை பொதுவாக வந்து மாமியார் மருமகள் இப்படிலாம் நடக்கணும் இதுதான்ப்பா எனக்கு மருமகள் மாமியார் இப்படிலாம் இருக்கணும் நின்று நடத்தணும் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறதா வச்சுக்கோங்களேன் சரின்னு ஒத்துக்கலாம் இப்போ ஒரு ரூல் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒன்று வெப்பமே என்ன ரூல் அது தேவனே நமக்கு சொல்லியிருக்கிறாரு பாருங்க பன்னெண்டாம் வசனம் மத்திய ஏழு ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ மாமியார் மருமகள் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் மொத்தமே இவ்வளோதான்ட்டார் இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் தங்க சட்டம் கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்கிறோம் இதை மனசில் வெச்சுக்கிட்டு நடந்தால் எந்த உறவுக்குள்ளேயும் நீங்கள் கம்பெனியில் கூட எஜமான் வேலைக்காரன் கணவன் மனைவி மாமியார் மருமகள் மாமனார் மருமகள் மருமகன் எப்படி இருந்தாலும் சரி மைத்துனர் நாத்தனார் என்ன மாதிரி உறவுகளாக இருந்தாலும் சரி அவங்க எப்படி நடக்கணும் நான் விரும்புகிறனும் நான் அவங்களுக்கு எப்படி விரும்புகிறாங்களோ அப்படி நடக்க நான் என்னை ஒப்பு கொடுத்தால் போதுமே பொதுவாக பார்த்தோம்னா நம்முடைய வாழ்வின் கால்பாகம் நம் பெற்றோரோடே வாழ்கிறோம் அதுக்கு மிஞ்சி தாண்டி இருக்கிற முக்கால் பாகம் இப்படி திருமண ஒப்பந்தத்தில் இணைந்து குடும்பங்களாக இணைந்து தான் நம்ம வாழ்கிறோம் அப்போ பெரும்பான்மையான வாழ்க்கையே இந்த வாழ்க்கை தான் நம் பெற்றோரோடு வாழ்கிற வாழ்க்கை குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சி முப்பது வயசு தான் அதுக்கப்புறமா மீதி பாதி வாழ்க்கைக்கு மேலே நாம் திருமண உடன்படிக்கையோடு இணைந்த உறவுகளோடு விரிந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும் அப்போ அதுக்கான பக்குவம் அதுக்கான ஞானம் நமக்கு தேவை அதுக்கு ரொம்ப ஜவம் பண்ணணும் தேவனே அந்த திருமணம் அமைவது திருமண குடும்பங்கள் உறவுகள் அமைவது அதற்குள் நான் வாழ்வது அதற்குள் எனக்கு சமாதானம் இருப்பது இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது அதை ஜெபத்தோடு தேவ ஒத்தாசியோட நாம் செய்யணும் மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா அந்த ஒரே மாம்சமாக இருப்பார்கள் அவர்கள் இருவரும் தன் தகப்பன் தாயை விட்டு பிரிந்து இதில் அவர்களுக்கான ஒரு சுதந்திரம் ஒரு சுயாதீனம் அவர்கள் தங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பும்படியான ஒரு இடம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது பிரிஞ்சு போயிடுங்க திரும்பியே பார்க்காதீங்க பெற்றோரை அப்படி அர்த்தம் அல்ல அப்படியானால் நமக்கென்று ஒரு சுதந்திரத்தோடு சுயாதீனத்தோடு நம்முடைய குடும்பத்தை வாழ வேண்டும் கட்டி எழுப்ப வேண்டும் இதுதான் அதனுடைய அவர்களோடு அல்லது இரண்டு வீட்டாரோட உறவு ஆலோசனை உதவி எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கணவன் மனைவியாகிய இவர்கள் மட்டும்தான் தீர்மானித்து எதையும் செய்யணும் அந்த சுதந்திரம் என்று சொன்னால் என்ன உங்கள் கையில் இருக்கும் பணத்தை பற்றிய சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது உங்கள் சரீர வாழ்க்கையை பற்றிய உங்கள் நேரம் இடம் அதை எப்படி செலவிடணும் அந்த சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது உங்கள் உணர்வுகள் உங்களுக்குள் எழும்பொழுது அதை நீங்கள் ஒருவருக்கொருவர் மதித்து அதை பகிர்ந்து நடப்பதான சுதந்திரம் உங்களுக்குள் இருக்குது முடிவெடுக்கும் சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது இவளை எல்லாம் சுதந்திரமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது சுயாதீனமாக அந்த கணவன் மனைவி குடும்பமாக நாம் செய்யணும் ஆனால் சுதந்திரம்னு சொல்லிவிட்டு சிலதெல்லாம் நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னா என்ன சிலதெல்லாம் நம்ம எச்சரிக்கையை அப்படி செய்யக்கூடாதுன்றதை நம்ம கற்றுக்கணும் அது என்னென்னா ஒரு ஒருவர் ஒருவர் குற்றங்களை சாட்டுவது நமக்கு தான் சுதந்திரம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குன்னு இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி குற்றங்களை சுமத்தி கொண்டிருப்பது ஏற்கனவே பார்த்தது கூடாது அடுத்தது மனைவியை விரட்டுவது வேண்டாம் எனக்கு பிடிக்கல கோபம் அல்லது மனைவியே தன் தாய் வீட்டுக்கு ஓடி செல்வது குடும்பங்களுக்கு நடுவிலே தங்கள் குறைகளை எல்லாம் ஒருவர் மேல் ஒரு குற்றங்களை எல்லாம் தூற்றுவது பகிர்வது அது இன்னும் பிரச்சனை பெருசாமை ஒழிய அது தீராது இன்றைக்கி அப்படி தான் நடக்குது அவர்களுக்குள்ளாகவே பேசி அன்று மாலையிலேயே தங்கள் கோபத்தை தனித்து தங்கள் குற்றங்களை மன்னித்து விட்டால் பிரச்சனையே கிடையாது வளர்ந்து திருமண பக்குவத்தில் தானே திருமணம் செஞ்சுருக்காங்க பிள்ளை பெற்று வாழும்படியான தகுதியில் தானே அந்த குடும்பத்தை தொடங்கி வாழுகிறோம் அப்போ ஒரு பிரச்சனை வருமானால் அது ரொம்ப பெருசாக இருக்குது அது வழக்கு போல மாறணும் அப்படின்னா அப்போ குடும்பத்தில் சொல்லி அதை நாமும் ஆலோசனை கேட்டு சரி செய்யலாம் ஆனால் தும்மறதுகள்லாம் போய் இருமல் தும்பல் மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் சொல்லி அதை பெரிய பிரச்சனையாக்கி இன்றைக்கி அந்த முதிர்ச்சியற்றவர்களாக இந்த தலைமுறை பிள்ளைகள் நடக்கிறாங்க அதனால் அவங்க என்னன்றாங்கன்னா ஐயோ எனக்கு வேணவே வேணாம் இந்த குடும்ப வாழ்க்கையே வேணாம் நான் தனியாக ரொம்ப ஃப்ரீயாக வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க சீக்கிரத்தில் கிறிஸ்தவ குடும்பம் ராஜ்யத்தின் குடும்பம் அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படி தனியாக வாழ்ந்துடவே முடியாது தேவன் சொன்ன காரணம் தவிர பிரிந்து போகவே கூடாது உன்னுடைய பணம் என்னுடைய பணம் இது உன்னுடைய வேலை என்னுடைய வேலை பாகம் பிரித்து கொண்டு அல்ல ஒருவருக்கொருவர் உதவியாக ஒருவருக்கொருவர் அன்பாக ஒருவருக்கொருவர் இசைவாக அதுதான் அந்த குடும்பம் ஒரே மாம்சமாக ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக ஒருவருக்கான ஒருவர் கடமையை செய்பவர்களாக இப்படி தானே வாழணும் ஆஃபீஸ் மாதிரி ஒரு அறையில் தங்கும் ரெண்டு நண்பர்களை போல பாகம் பிரிச்சிக்கிட்டு பணம் வேலை எல்லாத்தையுமே அப்படி வாழ்ந்தால் அது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு அழகல்ல அது தேவனுடைய முறைமையும் அல்ல ஒரு தனிப்பட்ட உங்கள் குடும்பத்தை நீங்கள் வடிவமைக்கலாம் ஆலோசனையை ரெண்டு பக்கத்துலேயும் கேட்டுக்கலாம் உறவ கேட்டுக்கலாம் சபையில் பரிசுத்தான கேட்கலாம் ஆனால் தீர்மானித்து நடக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தான் பெற்றோரை விட்டு பிரிந்து தனித்து நம் குடும்பமாக வாழணும் அப்படின்னு இருக்கும் பொழுது எல்லாருமா குடும்பங்களாக சேர்ந்து வாழக்கூடாதுன்ற ஒரு விஷயம் கிடையாது அப்படி ஒரு கருத்து கிடையாது நீங்கள் எல்லாருமாக சேர்ந்து குடும்பங்களாக வாழலாம்னா வாழலாம் ஆனால் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட குடும்பத்தை கட்டி எழுப்பணும் இந்த பொறுப்பை தட்டி கழிக்கிற மாதிரி அம்மா பார்த்துக்குவாங்கன்னு திருமணமான பிறகும் கூட பல வருஷங்களுக்கு ஒரு கணவன் விட்டால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது மனைவியாகிய இவர்கள் எங்கம்மா தான் எல்லாமே பார்த்துக்குவாங்க அப்படின்னு அவங்க விட்டா அப்போ இவங்க ரெண்டு பேரும் எங்கேயும் வாழ போகிறாங்க மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் எப்போ தான் வாழ போகிறாங்க உங்கள் குடும்பங்களை நீங்கள் எப்பொழுது கட்டி எழுப்ப போகிறீர்கள் அதனால் அந்த விஷயத்தில் நமக்கு தெளிவு தேவை இப்போ அந்த பெற்றாருக்கான கடமைகளை செய்கிற விஷயத்தில் நாம் பாவம் செய்யக்கூடாது பெண்ணாகிய அவர்களும் சரி ஆணாகிய அந்த கணவரும் சரி தங்கள் குடும்பங்களின் பெற்றோருக்காக தாய் தகப்பனுக்கான கடமையை தங்கள் உறவுகளுக்கான கடமையை செய்யணும் அதுக்கான பொறுப்பு இருக்கிறது அதில் நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது தந்திரமாக வஞ்சகமாக நடக்கக்கூடாது ஆண்டவர் ஒரு முறை இப்படி சொன்னார் மத்திய பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் அப்பொழுது எருசுலேமில் இருந்து வந்த வேதபாரகரும் பரிசுகரும் இயேசுவனிடத்தில் வந்து உங்களுடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள் கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள் அவளுக்கு அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள் இந்த பாரம்பரியம்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்திங்களா அதில் கூட ஒரு விஷயம் கவனிக்கணும் எங்கள் குடும்பத்தில் அப்படி தான் எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க எங்கள் அப்பா இப்படித்தான் நடப்பார் இப்படி அந்த பழைய குடும்பத்தோட பெற்றோரோட குடும்பத்தோட பாரம்பரியத்தையோ அல்லது அவங்க பழக்கத்தையோ அவங்களுடைய செயல்பாட்டையோ ஒப்பிட்டு கொண்டே இருந்தோம்னா பிரச்சனை தான் நீங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்குறீங்க மாடலை எடுத்துக்கலாம் ஆனால் அதை விமர்சனங்களாக குற்றச்சாட்டுகளாக மாற்றக்கூடாது மனசில் வச்சுக்கணும் நம்ம ஒரு புதிய வியூகத்தில் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே அவைகளை கொண்டு வரணும் அது பிரச்சனை ஆகாமல் கொண்டு வரணும் அந்த ஞானம் பக்குவம் தேவை சரி அப்புறம் என்ன சொல்கிறாரு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே நீங்களோ எவனாகலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் என்ன உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும் அதனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் என்ன ஒரு ஸ்கீம் பண்ணிட்டான் பார்த்தீங்களா தாய்த்து நேரடியான உதவி செய்யாமல் பரிகாரத்தை போய் கோயிலில் செலுத்திடுறது அந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்தை வச்சுட்டு இருக்காங்க அப்போ மாயக்காரரே உங்கள் கடமையை உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் செய்யாமல் தவிர்ப்பதற்கு கடவுளுக்கே லஞ்சம் கொடுக்குற மாதிரி மாயக்காரரே ஏழு மாயக்காரரே உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து விநாயனுக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசியா தீர்க்குதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார் நீங்கள் தனிப்பட்ட குடும்பமாக உங்களை உருவாக்கிக் கொண்டிருந்தாலும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் அவரவர்கள் தங்கள் பெற்றோருக்குரிய கடமையை உதவியை செய்ய வேண்டும் அதில் எந்த விதத்திலும் ஒரு மாற்று வழி இருக்காது இருக்கக்கூடாது அதை எப்படி தேவ நீதியாக செய்யணுமோ அப்படி கண்டிப்பாக செய்யணும் இதில் தவறிவிட்ட தலைமுறை நம்முடைய தலைமுறை தான் ஒருவேளை அப்படி இருக்குமானால் சரி செய்து கொள்ளலாம் அவர்கள் உயிரோடு இருக்கும் காலத்தில் அவளுக்கு வேண்டிய கடமை செய்வதற்கு நம்மை இன்னும் கொஞ்சம் தாழ்மைப்படுத்தி கொள்ளலாம் அதற்கான திட்டமிடலாம் அது ஒரு குற்றமாக நம்மீது தேவன் சுமத்தாதபடிக்கு நாம் அந்த குற்றத்துக்கு நீங்களாகத்தக்கதாக நம்மை நாம் நம் தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்ய வேண்டிய கடமை செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்போ நமக்கு ஒரு நாள் வரும் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு என்ன செய்வார்கள் என்பதை இன்றைக்கி நாம் செய்கிறத வச்சு தான் அவங்க நமக்கு செய்வாங்க ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஒரு அப்பா அலுமினிய தட்டு நசுங்கி போன தட்டு தென்னில் இருக்கிற அவருடைய அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துன்னு இருப்பாரான் தாத்தாவை பேரம் பார்த்துன்னே இருக்கிறான் இவங்க செய்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான் அவன் ரொம்ப அன்பாக பாசமாக இருப்பான் அந்த தாத்தாவும் ஒன்றும் பெருசாக தன்னுடைய குறைகளை பேச மாட்டார் இதை பார்த்துக்கிட்டே இருந்தவன் ஒரு நாள் தாத்தா இறந்துட்டார் அந்த டம்ளரையும் தட்டையும் கழுவி ஒரு கவரில் போட்டு அவனுடைய பீரோவில் ஒரு இடத்துல வச்சான் இதை அப்பா பார்த்துட்டார் என்னப்பா எடுத்துன்னு போய் வைக்கிற தூக்கி போடு குப்பையில் போடு அப்படின்னு சொன்னாரான் அப்போது அவன் சொன்னானா தன் அப்பாவை பார்த்து அப்பா இது இருக்கட்டும் பத்திரமா நீங்கள் வயசாகிட்டு இதே மாதிரி தென்னில போய் படுத்துக்குவீங்க இல்லையா அப்போ நான் உங்களுக்கு இதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஆனால் தலை குனிந்து வைக்கப்பட்டு கண்ணீர் விட்டு தன் மகனிடம் அவர் மன்னிப்பு கேட்டதாக இது ஒரு சாதாரணமாக கேட்டுட்டு உடனே மறந்துடுற மாதிரியான உதாரணம்னு நினச்சா மறந்துடுங்க இல்லை இது ஏதோ என்கிட்ட உணர்த்துது அப்படின்னு நினச்சா உணர்ந்துருங்க இதுவரைக்கும் நாம் கேட்ட வேத வசனங்கள் இதுவரைக்கும் நாம் பார்த்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே கொஞ்சம் கவனித்து பார்க்கலாமா ராஜ்யத்தின் குடும்பம்னு பார்க்க தொடங்கணும் குடும்பம் என்பது திருமண உடன்படிக்கையில் உருவாகிறது திருமண உடன்படிக்கை என்பது தேவனுடைய தீர்மானத்தில் உருவாகிறது திருமண வாழ்க்கைக்கான வழிமுறைகளை உலகம் பெற்றோர் சமூகத்திலே வல்லுநர்கள் எப்படிலாம் தேடலாமா இல்லை தேவனுடைய வழிகாட்டுதலின்படி தான் நாம் நடக்கணும் அப்போ தான் ராஜ்யத்தின் குடும்பமாக நாம் வளர முடியும் அடுத்தது திருமண உடன்படிக்கைக்குள்ளான அந்த உறவுகள் எல்லாமே அந்த கட்டமைப்பு எல்லாமே ஆவிக்குரிய அஸ்திவாரத்தின் மேலே கட்டப்பட வேண்டும் இந்த குடும்ப உறவுகளுக்குள்ளே வெற்றிக்கான ஒரு சாவி இருக்கிறதா அன்பு மட்டும்தான் ரெண்டு பக்கத்துலேயும் அந்த அன்பு என்பது தான் பிரதானமாக இருக்கணும் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இதில் பெரியது அன்புன்னு பார்த்தோம் திருமண உடன்படிக்கையில் இணைந்தவர்களாகிய இருவரும் தங்கள் துணையின் தேவைகளை சந்திக்கும் கடமை உண்டு அதில் தவறாமல் செய்ய வேண்டும் வெற்றிகரமான திருமண வாழ்க்கை வாழணும்னு தான் எல்லாருமே விரும்புகிறோம் ஆனாலும் எங்கேருந்து தான் பிரச்சனை வரும் எப்படி தான் தொடங்கும் அப்படின்னு தெரியாது திருமண வாழ்வை தொடங்கிய ஆரம்ப நாட்கள் நல்லாயிருக்கு அதுக்கப்புறமா எங்கேருந்து முளைச்சது பிரச்சனை கசப்பு பிணக்கு அப்போ அதெல்லாம் எப்படி சரி செய்யணும் தெய்வ ஆலோசனை நாம் கவனித்தோம் ஒரு குடும்பமோ சமுதாயமோ தேசமோ மொத்த உலகமோ இயங்குவதற்கான ஒரு எரிபொருள் பணம் அதை நாம் எல்லாருமே ஒத்துக்கணும் அப்போ அந்த பணம் அந்த குடும்பத்துக்குள்ளே என்ன மாதிரி வேலை செய்யும் அதை எப்படி கையாளணும் அதை பற்றிய அறிவு நமக்கு தேவை குறிப்பாக தேவன் என்ன சொன்னாரோ அந்த அறிவு நமக்கு தேவை ஒரு ராஜ்யத்தின் குடும்பமானது தெய்வீக இலக்குகளை வைத்துக்கொள்ள வேண்டும் ஆவிக்குரிய நித்திய இலக்குகளை வைத்துக்கொள்ள வேண்டும் அதை நாம் கவனித்தோம் ரொம்ப முக்கியமாக பார்த்தது என்னென்னா ஒரு குடும்பம் உருவாகிறது அழகாக முறிந்து விடுகிறது திடீரென்று இது ரெண்டுத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னா நமக்குள்ளே நடக்கிற ஒரு போராட்டம்னு சொன்னேன் அது என்னது நமக்குள்ளவே நடக்கிற மாம்சத்துக்கும் ஆவிக்குமான இச்சைகளின் போராட்டம் கடைசி என்னைக்கு நம்ம பார்த்தது ஒரு குடும்பம் என்பது உறவுகளின் கூட்டு சங்கமம் இணையும் உறவுகள் அநேகம் அப்போ அந்த உறவுகளை எப்படி நாம் கையாண்டு சமாதானமும் இணக்கமும் மகிழ்ச்சியுமாக வாழ்வது அதை நம்முடைய சந்ததிக்கும் அதை எப்படி முன்மாதிரியாக நாம் வாழ்ந்து காட்டுவது கடைசியாக இன்றைக்கி நம்ம பார்த்து முடித்தோம் ஒருவேளை டைம் இருக்கும்போது மறுபடியும் கூட இதை ஒரு முறை கேட்டு பாருங்கள் எல்லாத்தையுமே ஒரு முறை கேளுங்கள் ஒன்றும் தப்பு இல்லை மீண்டும் அந்த ஆலோசனைகள் நமக்குள்ளே பதியுமானால் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை நம்முடைய சந்ததி ஆகிய பிள்ளைகள் வாழ்கிற வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் ஜப செய்வோம் இறக்கமுள்ள பிதாவே பரிசுத்தர் பரிசுத்தரே நம்முடைய ஆலோசனைகள் மகா ஞானம் உள்ளதாக ஏற்றதாக இருக்கிறதப்பா தவிர்க்கவே முடியாமல் இவைகளையெல்லாம் நாங்கள் கவனிக்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் விசுவாசிக்கிறோம் நடக்கும்படி விரும்புகிறோம் ஆகிலும் எங்களுக்கு பலன் தாரும் ஞாபகம் தாரும் இதை செய்வதற்கான ஜாக்கிரதை தாரும் விருப்பத்தையும் செய்கையும் உருவாக்குபவரே எங்களுக்குள் உமக்கு பிரியமாக வாழும் விருப்பத்தையும் செய்கையும் உருவாக்கி நடத்தும் எங்கள் பிள்ளைகளையும் இப்படியே ஆட்கொள்ளும் தகப்பன தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு சர்ச் தெரு குமரநகர் நகர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி இரண்டு செல்போன் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து பூஜ்யம் பூஜ்யம் டு எட்டு இரண்டு கத்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்